பெரிய மனசு போல காலையில விடிஞ்ச உடனே அவங்கிட்ட ஏதாவது ரொம்ப வளர்த்தா மண்டைய வெடிச்சு போல இருக்கு. எங்கதான் போனானே புரியலையே. ஏதாவது ரொம்ப ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க வீட்டுல ஒரே பிரச்சனை. ஏண்டா காலையில என் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வர வேண்டியது தானே. எங்க போனேனே கடையில காய்கறி எல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சு. காய்கறி பச்சை பசேல் தானா இருக்கா கலர் நல்லா பெயிண்ட் அடிச்சு வாழை கலரையா தொங்க விடுவாங்க. நெட்ட இதே ஏழை படமா பேசாத. நானே வேதனையில இருக்கேன். என்ன வேதனை உனக்கு? நாலஞ்சு காய் வாங்கி வர சொன்னாங்கல்ல, ஒரே ஒரு காயை வாங்கி கொடுத்தேன். அதுக்கே நான் என்கிட்ட சண்டை போடுற. வீட்டுல சொன்ன மாதிரி நாலஞ்சு காய்கறி வாங்க வேண்டியதானே? இல்ல நெட்ட, காய்கறி எல்லாம் இருந்துச்சு நிறைய. மத்த காய் எல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி, வெங்காயம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சரி சரி, தீர்ந்து போயிடுமே அப்படின்ட்டு. ஓஹோ, மத்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள வெங்காயம் காலியாயிரும் அப்படின்னு முதல்ல வெங்காயத்தை வாங்கிட்டேன். ஒரு அஞ்சு கிலோ போடுப்பா. அஞ்சு கிலோ? அஞ்சு கிலோ எப்போ போறோம்? அஞ்சு கிலோ போடும் சொல்லிட்டேன். சரி சரிட்டு அஞ்சு கிலோ போட சொன்னு கேக்குறான். ஐநூறு ரூபா குடியாங்க. ஏ, நாலு கிலோ தெரியாது அவனுக்கு. தெரியாது நிட்ட. தெரியாது எப்படா தெரியும்? வெட்டியா இருக்க கூடாது வீட்டுல. பத்திரிகை பாக்கணும், டிவிய பாக்கணும், எதுவும் வேணாடா. இம்மா பெஸ் வச்சிருக்கல பழக மாதிரி. ஏ, செல்போன் வச்சுக்கிறதுல அது அமுக்குனியா? நியூஸ் 19 தமிழ் சேனல்ல ஓபன் பண்ணியா? என்ன நாட்டு நடப்பு நடக்குதுன்னு பாக்கணும்டா. இன்னமா பாத்துறேன். இன்னைக்கு வெங்காயம் எவ்வளவு ஒரு கிலோ? இன்னைக்கு வெங்காயம் 100 ரூபாய் ஒரு கிலோ. அப்புறம் 5 கிலோ வெங்காயத்தை போட்டு 500 ரூபாய் வாங்காம என்ன பண்ணுவா? சரி, இன்னமா நான் நியூஸ் 19 பாத்துறேன். டெய்லி பாறா அது போட்டோம். சரி, ஒரு 10 15 நாளா தான இந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டே இருந்துது. ஆமா, கபால் 100 ரூபாய்னா கபால் 80 ரூபாய்ன்றான். ஆமா சரி, போன மாசத்துக்கு முன்னாடிதான் இதே வெங்காயம் ஒரு கிலோ எவ்வளவு இருந்துது? ஒரு கிலோ 5 கிலோவே 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வெளிமாநிலத்துல இருந்து தான் வெங்காயத்தை அதிகமா இறக்குமதி பண்றாங்க. இந்த வெங்காய முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெங்காயத்தை நான் மொத்தமா இறக்குமதி செஞ்சு தரம் பிரிச்சாங்க. 50 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு தரம் பிரிச்சு அதை பதுக்கி வச்சிடறாங்க. ஒரே விலைக்கு வெளிமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொள்முதல் பண்ற வெங்காயத்தை தனித்தனியா பிரிச்சு ஒரு ஒரு விலையை நிர்ணயம் பண்றாங்க. சரி, அதை வாங்கி பதுக்கி வச்சிடறாங்க. ஓஹோ, இந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விலைக்கு வர்ற வெங்காயத்தை வாங்கி அங்கங்க பதுக்கி வச்சிடறாங்க. ஆமா, அப்பதானே விலை அதிகமா விற்கலாம். மழை நேரமா பார்த்து வெங்காயத்தை விலை ஏற்றி விற்கிறாங்க. அதுக்காக தான் இது எப்போ நடக்கிற கதை தானே. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு நேட்ட? என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, வெளி மாநிலத்திலிருந்து வர்ற வெங்காயத்துல மொத்த வெங்காயத்தை அரசாங்கமே கொள்முதல் பண்ணிருந்தோம். கொள்முதல் பண்ணி அரசாங்கமே ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி வியாபாரம் பண்ணா பொதுமக்களும் சந்தோஷப்படுவாங்க, விவசாயிகளும் மகிழ்ச்சியா இருப்பாங்கல்ல. அதுக்குதான் நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் திட்டம் தொடங்கி இருக்கிறாரு. கூட்டுறவுத்துறை அமைச்சரா? செல்லூர் ராஜ். செல்லூர் ராஜ். ஓஹோ, இந்த ஈஜிப்து வெங்காயத்தை அறிமுகப்படுத்தினார், அவரு சொல்றியா? ரெண்டாவது என்ன, இந்த ஈஜிப்து வெங்காயம், இந்த ஈஜிப்து வெங்காயம் அது மட்டும் அன்னைக்கு சொல்லல, அவரு இதயத்துக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். ஈஜிப்து வெங்காயத்தை பொறுத்த அளவுக்கு இதய நோய்க்கும் இது பயன்படும்ன்றாங்க. ஈஜிப்து வெங்காயம். ஆமா, வேடிக்கையாக இருக்கு. சரி, இந்த ஈஜிப்து வெங்காயக்காரர் என்ன சொன்னாரு? அவர் வந்து கூட்டுறவு அங்காடிகள்ல நம்ம அரசு கொள்முதல் செய்து 45 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டார். ஓஹோ, வெங்காயங்களை வந்து 45 ரூபாய்க்கு கூட்டுறவு கடைகள்ல வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டார். ஆமா, இது கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
பரவாயில்ல இனிமே எங்கெங்க கூட்டுறவு கடை இருக்குன்னு தேடிட்டு நாம மக்களை போக வேண்டியதான். ஆமா விலை கம்மியா இருந்தா போக வேண்டியதானே. என்ன சந்தைக்கு நாலு கூட்டுறவு கடையா இருக்கு போகலாம் பேச்ச பாருங்க நெட்டா ஏன் திருத்தன்னு முடிக்கிற தளபதி புதுசா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்ன திட்டம்? லாரியில எடுத்து போய் தண்ணிய விடக்கூடாதா? தண்ணியில போய் தான் லாரி விடணும். மக்களுக்கு தண்ணீர் தரக்கூடிய விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார். ஏன் தண்ணியில கொண்டு லாரி கொடுக்கணும்? ஏன் தண்ணியில கொண்டு லாரி கொடுக்கணும்? இப்படி இருக்குது. இவரு எப்படி தனியா 180 இடத்துல நின்னு ஜெயிச்சு கோட்டையை பிடிக்க போறாரு? இது இப்படி இருக்கு. கோட்டையை பிடிக்கிற இந்த கதையை விடுங்க. இந்த சிகாமணி இருக்காருல்ல, சிகாமணி. எந்த சிகாமணி சொல்ற? இந்த பொன்முடி பையன் கௌதம சிகாமணி. அட இந்த கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு ஏற்கனவே. ஆமா, இப்ப அவங்க பீரியட்ல கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. இப்ப கழகத்துல துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. திமுகல துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. சரி, அவர் பையன் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம பொன்முடி பையன் இருக்காரு. ஆமா, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அரசுக்கு தெரியாம ஏகப்பட்ட பணத்தை வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருக்காரு. இது சாதாரணமா எல்லாம் முதலீடு பண்றது தானே? முதலீடு பண்ணா பரவாயில்ல, கணக்கே காட்டாம முதலீடு பண்ணா தப்பு இல்ல. சரி, அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வர வருமானம் இருக்குல்ல, அதை எங்காவது காட்டல. அந்த இடத்துல முதலீடு பண்ணதும் இல்லாம அதுல இருந்து வர வருமானத்தை அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டல. ஆமா, இது அமலாக்கு பிரிவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த இதெல்லாம் முடக்கிட்டாங்க. ஓ, அந்த பணத்தை எல்லாம் அங்கே முடக்கிட்டாங்க. சரி, மொத்த சொத்தம் முடக்கிட்டாங்க. முடக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, கொஞ்சமான அடியே அப்பா வாடகை. அந்த மண்டபத்துல ஷூட்டிங் எல்லாம் நிறைய நடக்கும். அது வேறயா? ஆமா, அப்படிப்பட்ட மண்டபத்தை இந்த கொரோனா காலத்துல கார்பரேஷன்ல என்ன பண்றாங்க, அங்க முகாம் நடத்துறாங்க, கொரோனா முகாம். அதுக்காக இந்த கோடம்பாக்கம் பகுதியில இருக்கக்கூடிய இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை கார்பரேஷன்ல போய் கேக்குறாங்க. எதுக்கு முகாம் அமைப்பு? முகாம் நடக்கிறதுக்கு கேக்குறாங்க. அந்த நேரத்துல நம்ம இருக்காங்கல்ல, அந்த மாவுக்கு பெரிய மனசு. ஓ, நல்ல மனசு குடுத்துட்டாங்க போல. பராமரிப்பு வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. பராமரிப்பு வேலை நடக்குதுன்னு சொல்லி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை இழுத்து பூட்ட போட்டு தங்க விட்டுட்டாங்க. கொடுக்க முடியாதுன்னு பூட்டிட்டாங்க. அத முடிவாச்சு. அதுக்குதான் இந்த கௌதம சிகாமணி அப்போ ஏதோ கருத்து சொல்லி இருக்கிறார். ஓஹோ, இதுக்காக தான் இவர் வக்காலத்து வாங்கினாரா? இப்படிப்பட்டவரு இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு கார்பரேஷன்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் வரி கட்டணும் அப்படின்னு நோட்டீஸ் விட்டாங்கல்ல, அப்போ வக்காலத்து வாங்கி இருக்க வேண்டியதானே கட்ட சொல்லி. அது எப்படி வாங்குவாரு? அது வாங்கியிருந்தா என் கோர்ட்டுக்கு போய் நாளுது. இந்த ரஜினிய பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த பூ ஞாபகம் வருது. வாழைப்பூ தூங்கும் பாட்டு நட்ட அதோட நிறுத்து. சரி,
அப்புறம் என்ன கூடையில் குஷ்பு கூடையில குஷ்பு அது எங்கடா கூடையில இருக்கு அதான் அந்த குஷ்பு முதல்ல திமுகல இருந்தாங்களா இருந்தாங்க அங்க இருந்து காங்கிரஸ்க்கு தாவுனாங்களா தாவுனாங்க இப்போ ஒரே அடியா தாமரையில போய் உட்கார்ந்துட்டாங்க இவ்வளவு ஓட்டையடா அந்த கூடையில சரி அந்த கூட இருக்கட்டும் புதுசா ஒரு புயல் உருவாகுதான் பிரச்சாரம் பண்ணாரா என்ன பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண வாய கொடுத்து தமிழ்நாடு அமைதி என்ன அமைதி இப்போ அவரு தாமரை தோட்டத்துக்கு போக போறதா ஒரு தகவல் பிஜேபி தாமரை என்ன அவரு இப்போ உட்காந்துக்கிறார் வாய அமைதியா போறதா சொல்லிட்டாரு தகவல் தான் நான் சொல்லல தகவல் வந்ததை சொன்னேன் நெருப்பு இல்லாம புகையுமா அது புகையா மாணவர்கள் எழுதுக்க மேகாலயா திரிபுராவில் தேர்ச்சி பெற்றவங்க நடந்திருக்கு பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வருது கோயம்புத்தூர்ல வினோத்ங்கிற மாணவன் நீட் தேர்வு அவன் வந்து ரிசல்ட் வந்தவன 500 மார்க் ரிசல்ட் பார்க்க போயிருக்கான் 500 மார்க் ஏற்கனவே நீட் தேர்வால பல மாணவர்கள் மன உளைச்சலுக்காக தற்கொலை நடத்துகிறார்கள் முதல்ல போய் பார்த்தா 500 அப்புறம் பார்த்தா 200 மாத்தி மாத்தி மார்க்கை ஏற்றணும் குறைக்கிறதுமா இருந்தா தேர்வு எழுதுற மாணவன் எவ்வளவு வேதனை படுவான் நாட்டுல தற்கொலை வேற அதிகமாயிருக்கு மாணவர்கள் இதெல்லாம் எங்க போய் தான் முடிய போகுதுன்னே தெரியும்